இப்போ உங்க போன் தொலைஞ்சாலோ இல்ல திருடுபட்டாலோ ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூணு மெத்தட் இருக்கு. இந்த மூணாவது மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஃபைண்ட் மை டிவைஸ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல உங்களோட ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் பண்ணல அப்படின்னா பண்ணிருக்க. உங்களோட போன் தொலைது அப்படின்னா டே அங்க இருக்கான் பாரு, இங்க இருக்கான் பாரு, அங்க இருக்கான் பாத்தியா அப்படின்னு பதறாம காம் டவுன். பதறாம உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன் போனை வாங்குங்க. அல்லது உங்களோட கம்ப்யூட்டர் இல்ல பக்கத்துல ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் இருக்கு அப்படின்னா அங்க கம்ப்யூட்டர்ல போயிட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மொபைல்ல ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல உங்களோட ஆல்ரெடி அந்த போன்ல லாகின் பண்ண அதே இமெயில் ஐடியை லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட போன் கரண்டா என்ன லொகேஷன்ல இருக்கு, ஸோ எங்க டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே லைவா செக் பண்ணிக்கிற முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க தொலைச்ச போன் வந்து உங்களுக்கு நியர்பைல தான் காட்டுது ஆனா எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா கீழே பிளே சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். உங்களோட போன் சைலண்ட், வைப்ரேட், டு நாட் டிஸ்டர்ப் மோட், என்ன மோட்ல இருந்தாலும் பிளே சவுண்ட் கொடுக்குறப்ப ஃபுல் வால்யூம்ல ரிங் அடிக்கும். அப்படி ரிங் அடிக்கிறப்ப போன் எங்க இருக்கு அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது எங்கேயாவது மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது மறக்காம பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட போனை நீங்க எங்கேயுமே தொலைக்கல, எங்கேயும் மறந்து வைக்கல, எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டையை போட்டேன் அதாவது திருடன வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இல்லாம இருந்தா அப்படின்னா இந்த மாதிரி ஃபைண்ட் மை டிவைஸ் யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அவன் எப்ப ஆன் பண்றானோ டக்குன்னு எங்க இருக்கு அப்படின்றத ஈஸியா பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படியே கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜா இருக்கான், போனை எடுத்தோன்னு வந்து போனை ரீசெட் பண்ணிட்டான், ஓவரால எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டான், போனை ஆஃப் பண்ணி வச்சிட்டான் அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நியர்பைல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க. அங்க போனீங்க அப்படின்னா என்னோட போன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாதீங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. என்னோட போன் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப உங்களோட ஐஎம்ஐ நம்பர் அண்ட் பில் காப்பி வந்து கேட்பாங்க. ஐஎம்ஐ நம்பர்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு யூனிக்யூ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போனுக்கான அந்த யூனிக்யூ நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா போன் இருந்துச்சு அப்படின்னா *06# அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ஐஎம்ஐ நம்பர் இருக்கும், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிரைவ்லையோ எங்கேயாவது வந்து ஆன்லைன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட போன் பாக்ஸ்ல இருக்கும். அப்படியே இல்லை அப்படின்னா அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்தீங்களா அதுல போனீங்க அப்படின்னா உங்களோட ஐஎம்ஐ நம்பர் வந்து ஷோ ஆகும். அந்த நம்பரை கொடுக்குறப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்மளோட ஐஎம்ஐ நம்பர் பேஸ் பண்ணி வேற ஏதாவது சிம் போட்டாலும் இல்லை ஆன் பண்ணாலும் நம்மளோட போன் எங்க இருக்கு அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. சைபர் கிரைம் போய் தான் கண்டுபிடிப்பாங்க, கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ சில பேர் கிடைச்சிருக்கும், சில பேர் கிடைக்காம இருந்திருக்கும். அடுத்து மூணாவது மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இதுக்குன்னு டெடிக்கேட்டடா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, டெஜிகாப். இது வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக முடியல, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும், அதோட ஸ்டேட்டஸ் அப்பப்ப செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ஒரு ஆப் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ல போயிட்டு உங்களோட ஐஎம்ஐ நம்பர், உங்களோட போன் டீட்டெயில், என்ன மாடல், உங்களோட பேர் என்ன, அட்ரஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்களோட போன் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றத ஒரு வாரங்களை செக் பண்ணி பார்க்குறப்ப எங்கேயாவது கிடைச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கிடைச்சிச்சு இல்லை அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணுவாங்களா. இது வந்து போனுக்கு மட்டும் இல்லை, இதே ஆப்ல பைக்குக்கும் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களோட பைக் தொலைஞ்சாலும் இங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட்ல போன் வாங்குறீங்க இல்ல பைக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நம்பர் எடுத்து இந்த ஆப்ல போடுறப்ப இது ஆல்ரெடி தொலைஞ்சு போன போனா இல்ல யாரும் திருடப்பட்ட போனா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்.